எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதுனியா பிஜே? நல்லா எழுதியிருக்கேன் மேடம். கண்ணபிரான் எப்படி இருக்கா? கண்ணபிரான் ரமணா எல்லாரும் வந்துட்டாங்களா? ப்ரொஃபசர் சீதாராமனா? ம், அவரு கார் மாதிரியே இருக்கு. அட நம்ம கண்ணபிரான் சார். கண்ணா நல்லா இருக்கியா? என்னடா கண்ணா? நான்தான் மாஸ்டர். எங்க அப்பா கடலுக்கு மீன் பிடிக்க இரும்பு போட்ல போவார் மாஸ்டர். அது அப்பப்ப துருபிடிச்சிடும். அப்ப என் படிப்பு எப்படி எங்க அப்பாவுக்கு யூஸ் ஆகும்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். இரும்புல துருபிடிக்காம இருக்க நான் கண்டுபிடிச்ச பயோ கெமிக்கல் பெயிண்டிங் பிளானட் கிரீன் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் மாஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. பிஜி டிகிரி வாங்க போறான், வா பாக்க. வா வா. வடவள்ளி விக்னேஷ் பிஎஸ்சி இப்பொழுது பட்டத்தை பெற்றுக் கொள்வார். கிடாரிப்பட்டி அமான் ராஜா பிகாம். டே ராஜனா, ஒவ்வொரு வருஷமும் மாணவர்கள் இங்கிருந்து போகும்போது நாம அடிக்கிற அடியால திருந்தி போறாங்கன்னு பெருமைப்படுவேன். ஆனா இந்த வருஷம் பசங்கள்லாம் போகும்போது நாம பெத்த பிள்ளைங்களே பிரிஞ்சு போற மாதிரி வலிக்குதுடா. பிரவீன் ஜெயராமராஜா பிகாம். இவனுக்கு டிகிரி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இவன் பெரிய சீட்டர். உண்மைதான்டா, நீ பெரிய ஃப்ராடு. இவன் நமக்காக பிரசிடென்ட் ஆனான்னுச்சிங்களா? இல்ல, அவன் சொத்துக்காக பிரசிடென்ட் ஆனான். அது ஒரு பெரிய கதை. காலேஜ்ல டேபிள், சேர், சீலிங், லேப் எல்லாம் ரிப்பேர் பண்ணு வாக்குறுதி கொடுத்தான். நீங்களும் ஓட்டு போட்டீங்க, பிரசிடென்ட் ஆயிட்டான். இப்ப என்ன பண்ணா? எல்லாரையும் மோசம் பண்ணிட்டான். அடுத்து டிகிரி வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். முதல்ல அவனை சீட்டை விட்டு இறக்க, அப்பதான் அவனுக்கு திமிர் அடங்கும், அவங்க கிட்ட சொத்தும் போகும். சொத்தா? அது எங்க இருக்கு? ஜஸ்ட் ஒரு வருஷம் என் கூட பழகினதுக்காக கோடிக்கணக்கான சொத்தை தன்னை பத்தி கூட கவலைப்படாம தூக்கி எறிஞ்ச தியாகிட இந்த பிஜே. ஏமாத்திரவும் கிடையாது. அனுப்பியிருக்க நோய் ரொம்ப முத்தி போயிருக்கு. இவர் கொஞ்சம் கவனிக்காம இருந்திருக்காரு. இப்ப இவருக்கு ரத்த சம்பந்தத்தில் யாராவது லிவர் டொனேட் பண்ணணும். அப்புறம் 25 லட்சம் ரூபாய் பணமும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே. நானே பணத்துக்கு தாம்பா அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ வேற என்கிட்ட கேக்குற? மணி மேட்டரை விட்டு வேற ஏதாவது கேளுப்பிச்ச. அதில்லடா, ஹலோ டாடி. சட்டத்துல இடம் இல்லமா ராஜா பாபு? அதுவும் இல்லாம நீ டிகிரி முடிக்கிற வரைக்கும் லீகலா வி கான்ட் ப்ரொவைட் யூ எனிதிங். அப்போ கடனை கொடுங்க சார். கடன் கொடுக்கணுமா? என்ன இருக்கு உங்ககிட்ட? உங்க தாத்தாவோட பணம் கொடுத்த திமிர தவிர. நான் வீசி எறிஞ்ச டிப்ஸ் இதை விட அதிகம் சார். ஆனா இப்பதான் தெரியுது அந்த பணத்துக்கு ஒரு உயிரை காப்பாத்துற அளவுக்கு சக்தி இருக்குன்னு. நான் ஊதாரிதான் சார். சொத்து என் கைக்கு கிடைச்சா நாசமாயிடும். அவன் பிரில்லியன்ட் சார், மேதாவி. அவன் பொழைச்சு உயிரோட வந்தானா 10 பேரை வாழ வைக்கிற சக்தி அவனுக்கு இருக்கு. வெட்டி பேச்சு எதுக்குமா? பணம் இல்லாதவன் உயிரோட இருந்தானா செத்து போன என்ன? எதுக்குடா டென்ஷன் வர? நான் போயிட்டா எப்போ பிறந்த எப்போ செத்தன்ட்டு கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டு அதோட மறந்துடுவாங்க. நீ டிகிரி பாஸ் பண்ணிட்டீன்னா என்னை மாதிரி 1000 பேரை வாழ வைக்கலாம். நீ போ. நல்லா யோசிச்சு பார்த்த ராஜா பாபு.
உன் பேச்சு என் மனசு கொஞ்சம் உலுக்கிடுச்சு. ஏதோ ஃப்ரெண்டு உயிரை காப்பாத்தணும்னு சொன்னல, அதான் உன் தாத்தா எழுதி வச்ச உயிரில தரோவா செக் பண்ணி பார்த்தேன். இந்த கண்டிஷன்லாம் என்னால நிறைவேற்ற முடியல. நான் ஒரு ஏலாதவன், இந்த சொத்து எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா உன் எதிர்காலத்துக்காக 30 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லிருக்காருப்பா உன் தாத்தா. என்ன சம்மதிக்கிறியாப்பா? சொல்லுப்பா, நண்பனுக்கா 30 லட்சம் ரூபாய் வேணுமா இல்ல உன் மொத்த சொத்து வேணுமா? உண்மைதான், சொத்து எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவனுக்கு ஆபரேஷன் பண்றதுதான் முக்கியம்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னா. நான் பண்ண கொடுத்த ஹெல்ப் பண்ணதா பிஜே போய் சொன்னா.